ஓகே கைஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த கார்னியரோட மிசலர் வாட்டர் யூஸ் பண்ணி என் ஃபேஸில் இருக்க எக்ஸசிவ் டர்ட்டை நான் ரிமூவ் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி என் ஃபேஸை வந்து நான் கிளென்ஸ் பண்ணிட்டேன், இருந்தாலும் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா டர்ட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி மிசலர் வாட்டரை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்டெப் 2, மாய்ஸ்சரைசிங். மாய்ஸ்சரைசிங்க்கு நான் இன்றைக்கி டோனிங்கெல்லாம் எதுவும் பண்ணலை, டைரெக்டாக மாய்ஸ்சரைசிங் போய்க்கிறேன். மாய்ஸ்சரைசருக்கு என்னோடய வாவோட ஆலோவேரா ஜெல். நிறைய பேருக்கு டவுட் வரும், நான் எப்போவுமே இது யூஸ் பண்ணுறேன். இது வந்து என்னோடய ஸ்கின் கேரில் நான் ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்ஸ், ரெகுலராக இது தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன உங்கள் ஸ்கின் கேரில் இன்கார்ப்ரேட் பண்ணியிருக்கீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் என்னோடய ஃபிட்மியோட கன்சீலர் யூஸ் பண்ணி என் ஐலெட்டில் இருக்க டார்க்னஸ் கவர் பண்ண போகிறேன். இது எதுக்கு அப்படின்னா, நான் ஐஷேடோ வந்து ஒர்க் பண்ண தான் போகிறேன், இருந்தாலும் வந்து அந்த டார்க்னஸை வந்துட்டு கவர் பண்ணுறதுக்காக ஒரு லைட்டர் ஷேட் கன்சீலர் யூஸ் பண்ணி நான் இது பண்ண போகிறேன். என் ஐஸை வந்து நான் கன்சீல் பண்ண போகிறேன், ஜஸ்ட் என் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணியே வந்துட்டு கன்சீல் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னோடய ஐஷேடோ பேலட்லேருந்து ஒரு பிங்க் கலர் நான் எடுக்க போகிறேன். அந்த பிங்க் கலரை வந்து இந்த மாதிரி என் ஐலெட் ஃபுல்லாக இன்னர் கார்னர் டு அவுட்டர் கார்னர் வரைக்கும் நான் பிளேஸ் பண்ணி ஒரு பிளெண்டிங் ப்ரஷ்னால் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னோடய அவுட்ஃபிட் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலர். ஸோ வந்து ஒரு பிங்க், ஒரு லைட்டர் பிங்க் டு ஒரு டார்க்கர் பிங்க் வரைக்கும் போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அது பேஸ் பண்ணி தான் இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். நெக்ஸ்ட் சேம் ஐஷேடோ பேலட்லேருந்து ஒரு பர்பிள் கலர், லாவெண்டர் கலர் மாதிரி எடுத்து என்னோடய அவுட்டர் கார்னரில் நான் பிளேஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் என் ஃபிங்கர்ஸ்லேயே நான் வந்து என்னோடய ஐஷேடோ பேலட் வந்து கொஞ்சம் பிக்மெண்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ வந்து நான் ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் ஃபிங்கர்ஸ்லேயே எடுத்து என்னோடய அவுட்டர் கார்னரில் நான் பிளேஸ் பண்ண போகிறேன். ஸோ தட் என்னோடய அவுட்டர் கார்னர் வந்து இன்டென்சிஃபை பண்ணுறதுக்கு இந்த கலர் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆச்சு. இது மாதிரி ஒன்ஸ் நான் வச்சுட்டு நான் செக்கும் பண்ணிக்கிறேன், அது நல்லா வந்து டார்க் ஆகுதா அப்படின்ட்டு. சேம் வே நான் கொடுக்குற கலர் வந்து என் அதர் கலர்ஸோட பிளெண்ட் ஆகிருக்கானோ செக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய மிஸ்ட்ரோஸ் பேலட்டில் மெரூன் ஷேடில் இருக்க ஷிம்மர் கலர் எடுத்து என்னோடய சென்டர் ஐலிட்டில் நான் பிளேஸ் பண்ணுறேன். கரெக்டாக அந்த ஐபால்க்கு நேரம் நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். பிளேஸ் பண்ணிவிட்டு அதை நான் ஃபிங்கர்ஸ்லேயே வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன், ஈவன் அவுட்டோ தெரியறதுக்காக. பிகாஸ் நம்ம சூஸ் பண்ணுற கலர்ஸ் வந்துட்டு நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்கே முடிச்சிருக்கோன்னு தெரியாமல் ஈவன் அவுட்டாக இருக்கணும் நம்மளோட ஐ லுக் எப்போவுமே. ஸோ அதுக்காக இப்போ என் ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணியும் நான் செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கிறேன். அட்லாஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பெரிய ஒரு பிளெண்டிங் ப்ரெஷ் எடுத்து நான் வந்துட்டு க்ரீஸை வந்து நான் பிளெண்ட் பண்ண போகிறேன் எகெயின். இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அதே பேலட்டில் இருக்க ஒரு பர்பிள் கலர் சூஸ் பண்ண போகிறேன், ஒரு லாவெண்டர் கலர் சூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் நான் காமிச்ச அந்த மிஸ்ட்ரோஸ் பேலட்டில் இருந்த இந்த லாவெண்டர் கலரை பிக் பண்ணி என் இன்னர் கார்னர், என்னோடய ஐயோட இன்னர் கார்னரில் நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நான் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணேன், பட்டு அந்த பிளேஸிங் வந்து ப்ராப்பராக பண்ண முடியாததுனால இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ப்ரஷ் வந்து நான் யூஸ் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கிறேன். பிளேஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஈவன் அவுட் ஆகிற மாதிரி, பிளெண்ட் ஆகிற மாதிரி கலர்ஸ் கூட, அந்த முதல்ல போட்ட கலர்ஸ் கூட பிளெண்ட் ஆகுதான்னு நான் பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் என்னோடய பேக் ஹெச்டி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறேன் என் ஃபேஸுக்கு. அதை இந்த மாதிரி என் ஃபேஸ் ஃபுல்லாக நான் டாட் பண்ணிக்கிறேன். டாட் பண்ணிவிட்டு ஒரு பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ண போகிறேன். பிளெண்டிங் அப்படிங்கிறது ஃபவுண்டேஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அப்படின்னா தான் உங்கள் ஸ்கின் ஃப்ளாலெஸ்ஸாக தெரியும். இந்த மாதிரி வந்து நான் ரெண்டு சைடுமே கவர் பண்ணிட்டேன். எக்ஸஸாக இருக்கிறது வச்சு நான் என் ஃபோர்ஹெட் கவர் பண்ணுறேன். பேக்கில் என்னோடய ஷேட் பார்த்தீங்கன்னா 3.0. இந்த மாதிரி நல்லா வந்து பிளெண்டர் யூஸ் பண்ணி நான் பிளெண்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்னோடய ஐப்ரோஸுக்கு மெபிலினோட ஜெல் லைனர் யூஸ் பண்ணி என் ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ண போகிறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பூலி யூஸ் பண்ணி என் ஐப்ரோஸ் ஷேப் நான் தெரிஞ்சுக்கிறேன். இது வரைக்கும் வந்து என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ செக் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நான் இது வரைக்கும் ஐப்ரோஸ் எடுத்தது கிடையாது. இதோட நேச்சுரல் ஐப்ரோஸ் இப்படி தான் இருக்கும். இதை வந்து நான் எப்படி வந்து கரெக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான். ஜஸ்ட் ஜெல் லைனர் எடுத்துகிட்டு
நான் என் ஐப்ரோ வந்து ஃபில் பண்ண போகிறேன். ரெண்டு ஐப்ரோஸுமே நான் ஃபில் பண்ணிட்டேன். ஜஸ்ட் செக் பண்ணிக்கிறேன் எந்த இடத்துல வந்து எக்ஸஸாக இருக்குது, எங்கே வந்து நான் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஜஸ்ட் நான் என் ஸ்பூலியை வச்சு எக்ஸஸை வந்து அப்பப்போ நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். என் ஐப்ரோஸ் நான் ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணதுக்கப்புறம் லிப்ஸ்க்கு நான் மூவ் ஆன் ஆகுறேன். லிப்ஸ்டிக்கு இன்றைக்கி வந்து லாக்மியோட 925 ப்ரைமர் ப்ளஸ் மேட் அந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். அந்த லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப நியூடாக இருந்தங்காட்டி ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுறக்காக என்ஒய்பே அப்படிங்கிற ஒரு ப்ராண்ட்லேருந்து ஒரு லிப் க்ரையான் யூஸ் பண்ணி லைட் என்னோட லிப்பை வந்து நான் டார்க்கன் பண்ண போகிறேன். லிப்ஸ் முடிச்சோன்னா நான் வந்து என்னோடய ப்ளஷ் பேலட் யூஸ் பண்ணி வெட் அண்ட் வைல்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராண்ட்லேருந்து ப்ளஷ் பேலட் யூஸ் பண்ணி ஜஸ்ட் என்னோடய ஆப்பிள்ஸ் ஆஃப் சீக்ஸ்க்கு மட்டும் நான் ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் காஜலுக்கு போய்க்கலாம். காஜல் வந்து இன்றைக்கி வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு ஃப்ரம் ஹிமாலயாஸ். அந்த காஜல் யூஸ் பண்ணி ஜஸ்ட் வந்து வாட்டர் லைனில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் காஜலை. காஜல் முடித்ததுக்கப்புறம் ஐலைனர் ஃப்ரம் ஸ்டேக் ஒய்க் அப்படிங்கிற ஒரு ப்ராண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறேன். காஜல் போட்டு முடிச்சுட்டு ஜஸ்ட் அவுட்டர் விங் மட்டும் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். என் லேஷஸை திக்கன் ஆக்கிறதுக்கு இந்த கொலாசல் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரம் மேபிலின். ஓகே காய்ஸ், இதுதான் என்னோடய ஃபைனல் லுக். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த லுக் பிடிக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் எங்கள்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி ஃப்யூச்சரில் வந்து நான் இந்த மாதிரி ஒவ்வொரு லுக்கும் ஒரு டுட்டோரியலாக கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் எங்கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நான் உங்களுக்கு அதையும் ஷேர் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோ தான். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த லுக் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அண்ட் தென் திஸ் இஸ் பை ஃப்ரெண்ட் மனிஷா. நெக்ஸ்ட் வீடியோ பாய், எல்லாத்தையும்.